ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம், த மிஸ்ட்ரி பிஹைண்ட் டெவில்ஸ் கெட்டில் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்திய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெவில்ஸ் கெட்டில் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஎஸில் இருக்கிற மினிசோட்டா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் ஜட்ஜ் சிஆர் மேக்னே ஸ்டேட் பார்க் அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. இந்த லொக்கேஷன் வந்து ஒரு சம்மர் வெக்கேஷன் ஸ்பாட். இந்த ஸ்பாட்டுக்கு வர பீப்புள் எல்லாமே வந்து ட்ரெக்கிங், போட்டிங், அது மட்டும் இல்லாமல் கேம்பிங்லாம் பண்ணலாம். ஸோ இந்த பார்க்கில் இருக்கிற வாட்டர் ஃபால் தான் வந்து டெவில்ஸ் கெட்டில். இது ரொம்பவே மிஸ்டீரியஸான வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட ரீசனை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஜட்ஜ் சிஆர் மேக்னே ஸ்டேட் பார்க், இந்த பார்க்கு நடுவில் ப்ரூல் அப்படிங்கிற நதி வந்து ஓடுது. இந்த நதி வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவுண்ட்ரி வாட்டர் கேனோ ஏரியா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பிஸ்டா லேக்லேருந்து தான் இந்த நதி ஆரிஜினேட் ஆகுது. ஸோ அங்கேருந்து ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் வழியாக பயணித்து ஜட்ஜ் சிஆர் மேக்னே ஸ்டேட் பார்க் வழியாக உள்ள ஃப்ளோ ஆகி கடைசியாக போயிட்டு லேக் சுப்பீரியர் போய் அடையுது. ஸோ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர். இந்த டெவில்ஸ் கெட்டில் வாட்டர் ஃபாலோட மிஸ்ட்ரி என்னென்னா, இப்போ அருவி கொட்டுற இடத்துல ஒரு பாறையில் மோதி தண்ணி ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது. ஒரு பக்கம் இருக்க தண்ணி வந்து கீழே அருவியாக கொட்டி ப்ரூல் நதியை போய் திருப்பி கலக்குது. இன்னொரு பக்கம் இருக்கிற தண்ணி தான் வந்து நேச்சுரலாக கிரியேட் ஆன ஒரு பாறையோட ஹோல் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஹோலில் விழுந்து அந்த தண்ணி மாயமாக மறைஞ்சி போகுது. இந்த ஸ்டேட் பார்க்க வந்து 1957 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பத்துலேருந்து நேச்சுரலாகவே ஒரு ஹோல் கிரியேட் ஆகி அதில் விழுகிற தண்ணியெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாமல் மாயமாக மறைஞ்சிட்ருக்கு. இதுதான் இந்த டெவில்ஸ் கெட்டிலோட மிஸ்ட்ரியும் கூட. ஸோ இந்த மிஸ்டேக் கண்டுபிடிக்க அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிங்பாங் பால் எடுத்து அந்த அருவி கொட்டுற அந்த தண்ணி காணாமல் போகிற இடத்துல வந்து போடுறாங்க. அந்த பிங்பாங் பால் வந்து திருப்பியும் ப்ரூல் நதியை போய் கலக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததில் அந்த பிங்பாங் பால் வந்து கிடைக்கல. ஸோ அதுக்குள்ளே விழுற எல்லா பொருளுமே வந்து மாயமாக மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன கட்டைகளெல்லாம் போட்டு அதெல்லாம் வேறு எங்கேயாச்சும் போய் மிதக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி செக் பண்ணும்போது அதுக்குள்ளே அவங்க போடுற எல்லா விஷயமே வந்து இது வரைக்கும் வெளியே வரவே இல்லை. ஸோ இதுக்கும் மேலே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிபிஎஸ் ட்ராக்கரை வந்து அதுக்குள்ளே உள்ளே அனுப்பி எங்கே தான் அது வந்து போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக அதையும் பண்ணியிருக்காங்க. பட் இது எதுவுமே கை கொடுக்கல. உள்ளே ஜிபிஎஸ் ட்ராக்கர் போட்டோடனே அதில் அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரே ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு போகுது. ஸோ ஆச்சரியப்படுற விதமாக ஒரு மனுஷன் வந்து இந்த தண்ணி எங்கே தான் போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்றதுக்காக அந்த டெவில்ஸ் கெட்டில் அந்த ஹோலில் போயிட்டு அவரே தண்ணிக்குள்ளே விழுந்து 26 அடி வரைக்கும் தண்ணிக்குள்ளே போய் பார்த்துருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் வந்து இந்த தண்ணி எங்கே தான் போய் முடியுது அப்படின்ற டெஸ்டினேஷனை கண்டே பிடிக்க முடியல. ஸோ 26 அடி வரைக்கும் உள்ளே போயிட்டு ஒருத்தர் மேலே வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் இதோட மிஸ்ட்ரியும் தெரியல. இந்த மிஸ்ட்ரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரால் க்ரியேட் பண்ணப்பட்டது. ஸோ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இந்த பார்க்கில் இருக்கிற எல்லா ராக்ஸுமே வந்து ரியோலைட் அப்படின்ற ராக்கால் ஆனது. சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரியோலைட் ராக் வந்து அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நேச்சுரலாகவே இந்த ரியோலைட் ராக் வந்து கீழே அண்டர் கிரவுண்ட் பேசேஜ், அதாவது வழி துளைகள் வந்து நேச்சுரலாக அக்கர் ஆகாது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. பட் இந்த டெவில்ஸ் கெட்டில் வாட்டர் ஃபால் கிட்டே இருக்கிற அந்த பர்டிகுலர் ராக் வந்து தானாகவே எந்த அளவுக்கு வந்து ஹோல் கிரியேட் ஆகியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அதே சமயம் வந்து ரொம்பவும் மர்மமாகவே இருக்குது. ஸோ இந்த மிஸ்ட்ரியை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஜெஃப் கிரீன் அப்படிங்கிற ஒரு ஹைட்ராலஜிஸ்ட் வந்து 2 மினிசோட்டாவில் இருக்கிற டிஎன்ஆர் அஃபீஷியல்ஸோடு சேர்ந்து ஒரு ரீசர்ச் வந்து இந்த அருவியில் ஒரு ரீசர்ச் பண்ணுறாரு. டிஎன்ஆர்னால் ஒன்றும் இல்லை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த ரீசர்ச்சில் வந்து திடீர்னு உண்மைலாம் கிடைக்குது. அது என்ன உண்மைனா, அந்த அருவி கொட்டுற இடத்துல இருக்கிற தண்ணியோட அளவையும் அருவி கொட்டினதுக்கு அப்புறம் இருக்கிற தண்ணியோட அளவையும் வந்து அளந்து பார்க்குறாங்க. அருவி கொட்டும் போது இருக்கிற தண்ணியோட அளவு வந்து 123 கியூபிக் ஃபீட் பர் செகண்டாக இருக்குது. அதே மாதிரி அருவி கொட்டினதுக்கப்புறம் ப்ரூல் நதியில் போய் கலக்குது இல்லை, அந்த தண்ணியோட அளவும் வந்து 121 கியூபிக் ஃபீட் பர் செகண்டாக இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு பிக்கஸ்ட் பிரேக் த்ரூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ வந்து ரொம்பவே சிமிலராக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த நேச்சுரலாக அக்கறான அந்த ஹோல்குள்ளே விழுற தண்ணி எல்லாமே வந்து காணாமல் போல கடைசியாக ஏதோ ஒரு பேசேஜ் வழியாக போயிட்டு ப்ரூல் நதியை கலக்குது அப்படின்றது வந்து இதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. என்ன தான் வந்து
நம்ம ஹியூமன் நேச்சரை வந்து இந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் நேச்சர் வந்து ரொம்பவே அன்பிரடிக்டபிள். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னதான் வந்து மேலே இருக்க தண்ணியோட அளவும் கீழே இருக்க தண்ணியோட அளவும் வந்து ஒன்றா இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும் அந்த தண்ணி எந்த இடத்துல வந்து திருப்பி புருள் நதியை கலக்குது அப்படின்றது வந்து ரொம்பவே அன்பிரடிக்டபிளாக தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, அந்த தண்ணி திரும்பவும் வந்து புருள் நதியில் கலக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அந்த தண்ணி வந்து ரொம்பவே ஒரு சின்ன ஏரியாவிலேருந்து தான் வந்து கலக்குது என்னோட ஒப்பீனியன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டெஸ்ட் பண்ண அந்த பிங்பாங் பால் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் கட்டைகளையும் வந்து கீழே போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அந்த ஹோலில் போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சிட்டு இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதோட டிஸ்சார்ஜ் ஏரியா வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த பிங்பாங் பால் ஆகட்டும், இந்த கட்டைகளாகட்டும் அந்த ஏரியா வழியாக வெளியே வராமல் உள்ளேயே ஸ்டக் ஆகியிருக்கலாம். ஸோ இதுதான் ரீசனாக இருக்கும். ஸோ பட் என்ன தான் இருந்தாலும் வந்து இது ஒரு மிஸ்டீரியஸான திங் தானே. நேச்சரால் வந்து ரியோலைட் ராக்கில் வந்து இவ்வளோ பெரிய பேசேஜை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து சயின்டிஸ்ட்கே ஒரு புது விஷயமாக இருந்திருக்கும். ஸோ நேச்சர் இஸ் அன்பிரடிக்டபிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அரவிந்த். டேக் கேர், பை.